இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு எக்ஸல் ஹண்ட்ரட் ISG மாடல் செல்ஃபுள்ள வண்டியில் கரண்ட் வராட்டினால் அதாவது இக்னிஷன் ஸ்பார்க் வராட்டினால் நம்ம என்ன செக் பண்ணணும், ஸோ என்ன மெத்தட்ன்றதை நம்ம நிறையா பார்த்துருப்போம். அந்த விதத்தில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்ப்ளைண்ட் தான். ஸோ வயரிங் கட்டாகி பார்த்துருப்போம், நம்ம இக்னிஷன் லைன் வராமல் பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து என்ன கம்ப்ளைண்ட்றதை வீடியோவுக்குள்ளே போகலாம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்ல உள்ள சர்ச் டேப்ல பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. மல்டிமீட்டரில் நம்ம ஓல்ட் டிசியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதில் பார்க்குறோம்னா செல்ஃப் பட்டன்லேருந்து அந்த ப்ளூ கலர் வயன், அதை மேலே டாப்பில் பின்னில் தேர்ட் பின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து செல்ஃப் பட்டன் அமுக்கணும்னா டிசி வோல்டேஜ் வரதான் நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ செல்ஃப் பட்டன் அமுக்கிறோம், ஸோ பேக் பிரேக் லைட் வழியாக நமக்கு செல்ஃப் பட்டன்லேருந்து ஒரு டிசி வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி இங்கே ஐஎஸ் யூனிக்கு அந்த ப்ளூ கலர் வயர் வழியாக வரும். ஸோ இப்போ வருதான்னு பாருங்கள். நம்ம அந்த பின்ல வந்து ப்ளூ கலரில் வைக்கிறோம், ப்ளூ கலரில் வச்சோம்னா கரெக்டாக அந்த பேட்டரியோட 11.67 வோல்ட் ஓகே நம்ம செல்ஃப் பட்டன் வழியாக வருது. ஏன்னா ஒரு சில நேரம் வராமல் இருந்தாலும் செல்ஃப் எடுக்காது, இக்னிஷன் ஸ்பார்க் வராது. நெக்ஸ்ட் நம்ம இந்த செல்ஃப் சுவிட்ச் ஓகே ஆயிடுச்சு, அதுலேருந்து நமக்கு இக்னிஷன் வருது. நெக்ஸ்ட் நம்ம அதிகமாக கட்டானது வந்து இந்த ஆரஞ்சு ஒயர் கட்டானதில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆரஞ்சு ஒயரில் இக்னிஷன் லைன் வராட்டினாலுமே இந்த ஒரு டிசி யூனிட் மாதிரி தான், இதுக்கு யூனிட்டுக்கு இந்த ஒரு டிசி லைன் வராட்டினால் நமக்கு வண்டி வந்து இக்னிஷன் ஸ்பார்க் வராது கிக் பண்ணாலுமே. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் லைன்லையும் பார்த்திங்கன்னா இப்போ டிசி வோல்டேஜ் வந்துருச்சு. ஸோ டிசி வோல்டேஜ் வருது, செல்ஃப்லேருந்து லைன் வருது, அப்படி இருந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து இக்னிஷன் ஸ்பார்க் வரல ஹச்டி காயில் வழியாக. ஸோ அது என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படி கெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்ன்னு நம்ம பார்த்துருப்போம். பிக்கப் காயில் ஓம்ஸ் பார்த்துருப்போம். பிக்கப் காயில் ஓம்ஸ் நம்ம கிடைக்காமல் இருந்தாலுமே நமக்கு வந்து இக்னிஷன் ஸ்பார்க் வராது. ஸோ அந்த எல்லோ வித் ஒயிட் வயர்லையுமே ப்ரௌன் வயர்லையும் நம்ம மல்டிமீட்டரை வந்து ரெசிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டு நம்ம 2K அல்லது 2000 எல்லோ கலர் மல்டிமீட்டராக இருந்தால் 2000 2000லையும் வச்சுட்டு நம்ம அந்த எல்லோ வித் ஒயிட் லைன்லையும் ப்ரௌன் லைன்லையும் வச்சிங்கனால் பிக்கப் காயிலுக்கு ஒரு ஓம்ஸ் காமிக்கும். ஸோ அந்த ஓம்ஸ் இங்கே வரைக்கும் வருதான்னு பார்க்கணும். ஏன்னா வயரிங் கட் ஆனாலும் ஊடலில் அந்த கப்ளர்லேருந்து வராமல் இருந்தாலுமே நமக்கு வராது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஓம்ஸ் வருது, 399 வருது. ஸோ 399 ஓம்ஸ் இங்கே வரைக்கும் வருது, அப்போ பிக்கப் காயிலேருந்து வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கப்ளர் கிட்ட வந்துருச்சு, அடுத்து டைரெக்டாக நம்ம ஸ்டேட்டர் காயில் வயர் கிட்ட வச்சு பார்க்குறோம். அதே கப்ளரில் வச்சோம்னா 399 அப்போ ஓகேயா இருக்குது. அப்படி இருந்து ஏன் வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஸ்பார்க் வரல ஏன்னு பார்க்குறோம்னா, நிறைய பேருக்கு தெரியும் இந்த எக்ஸல் ஹண்ட்ரடுக்கு வந்து ISG மாடலுக்கு வந்து 399 பிக்கப் காயில் ஓம்ஸ் கரெக்டானு கேட்பீங்க. ஸோ இந்த வண்டிக்கு 399 பிக்கப் காயில் ஓம்ஸ் கரெக்ட் கிடையாது. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130 இருக்கலாம், இல்லை 250 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வரும். இந்த இதில் பிக்கப் காயிலுக்கு வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, 399 வருதே. ஸோ நம்ம ஒரு டெஸ்டிங் மெத்தட் எப்பயும் நம்ம பார்ப்போம், அது என்ன டெஸ்டிங் மெத்தட் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் காயில் டெஸ்டிங் மெத்தட். நம்ம எதையுமே பிரிக்காமல் நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ட்ரிகரிங் பண்ணுறப்ப கரண்ட் வருதான்ட்டு நம்ம பார்க்கணும். இதில் வந்து பிக்கப் காயில் ஒரு டவுட் இருக்கனால நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங் மோடு வந்து பண்ணி பார்க்க வேண்டியதாகி போச்சு. என்னென்னு பார்த்தோம்னா எல்லா லைனுமே கரெக்டாக இருக்குது, அதாவது இக்னிஷன் காயிலுக்கு போகிற லைனுமே அந்த ஒரு ப்ளூ கலர் கனத்த வயர் வரும், அதுலேயும் டெஸ்ட் பண்ணியாச்சு, அங்கேயும் இங்கேயும் கண்டினியூட்டி இருக்குது. ப்ளஸ் நம்ம ISG அந்த லைட் எரியிற லைனும் கரெக்டாக இருக்குது, பிக்கப் காயில் லைனும் கரெக்டாக இருக்குது, இக்னிஷன் வர லைனும் கரெக்டாக இருக்குது, செல்ஃபுக்குரிய லைனும் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படி இருந்த பட்சத்தில் யூனிட்டுக்கு டவுட்டாக இருக்கும், யூனிட்டுக்கு டைரெக்டாக நம்ம போயிடுவோம். ஏன்னா இந்த யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 4500 மேலே வருது, எடுத்து மாற்றி பார்த்துமே நம்ம வரலன்னு வச்சுக்கோங்க, காசு வேஸ்ட் தான். ஸோ இந்த பிக்கப் காயிலில் வந்து திடீர்னு 399 ஓம்ஸ்லாம் காமிக்கும், ஆனால் வந்து நான் செல்ஃப் இல்லாத மாடலில் பார்த்துருக்கேன், 399 இருந்தாலுமே 400 கிட்ட இருந்தாலுமே செல்ஃப் இல்லாத வண்டியில் இந்த மாதிரி ஓடிட்டு இருந்திருக்கு. பட்டு இந்த வண்டியில் எனக்கு ஒரு டவுட்டு, சரி பிக்கப் காயில் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிடுவோமே. ஏன்னா பிக்கப் காயில் ஓம்ஸை வச்சு எப்பயுமே நம்ம கால்குலேட் பண்ணவே முடியாது, ஓம்ஸ் வந்து காமிக்கும், சில நேரம் ஓம்ஸ் காமிச்சாலுமே நமக்கு அதுலேருந்து சிக்னல் ஜென்ரேட் ஆகாது. அது நிறைய தடவை பிக்கப் காயில் டெஸ்டிங் மெத்தட்லேயே பார்த்துருப்போம், பிக்கப் காயில் நிறைய பேரை ஏமாற்றிருக்கு. ஏன்னா ஓம்ஸ் காமிக்கும், ஆனால் உள்ளேருந்து சிக்னல் ஜென்ரேட் ஆகும், மைனூட் சிக்னல் ஜென்ரேட் ஆகாது, ஒரு சில நேரம் ஹீட் ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணும். ஸோ இந்த பிக்கப் காயில் நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து செக் பண்ணி பார்த்தோம்னாலே வண்டியோட வச்சோம்னாலே நமக்கு ஈஸியாக கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம போகிற நெக்ஸ்ட் மெத்தட் வந்தோம்னா எக்ஸ்டர்னல் ட்ரிகர்
ட்ரிகரிங் மெத்தடு தான். அந்த எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங் மெத்தடில் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ கரண்ட் வருதா இல்லையா, எந்த இதில் கம்ப்ளைண்ட்டு என்னன்றது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அந்த சாப்டருக்கு போவோம் என்னன்றதை. இப்போ பார்க்குறது வந்து எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங் மெத்தட். மேனுவலாக நம்ம பிக்கப் காயில் வந்து ஒரு ரோட்டு சுற்றுறப்ப எப்படி சிக்னல் ஜென்ரேட் ஆகுதோ அதனை வந்து நம்ம கையிலேயே பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஐஎஸ் யூனிட் போகிற பிக்கப் காயில் லைனில் எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு பிக்கப் காயிலில் வந்து நம்ம செட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம பல்ஸ் கொடுக்குற சிக்னல் கொடுக்குறப்ப பார்த்தோம்னா அதுலேருந்து மைனிட் வோல்டேஜ் வந்து டிசி வோல்டேஜ் வந்து அது நம்ம ஸ்பார்க்கு தரும். ஸோ இப்போ அதான் பார்க்குறோம், நம்ம வந்து ஸ்பார்க் வருதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம ட்ரிகர் பண்ணுறப்ப அந்த பிக்கப் காயிலை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹச்டி காயிலோட வயர் இருக்குது, இதில் பாருங்கள். இப்போ நம்ம ட்ரிகரிங் பண்ண போகிறோம், ட்ரிகரிங் பண்ணுறப்ப கரண்ட் வருதா இல்லைன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வருதா. ஸோ இந்த கரண்ட் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங் பண்ணுறப்ப தான். தனியாக அந்த எஸ் யூனிட் போகிற பிக்கப் காயில் லைனில் நம்ம ஒரு பிக்கப் காயில் வச்சு அதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறப்ப அதுலேருந்து நமக்கு ஸ்பார்க் இந்த வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாக நம்ம பிக்கப் காயில் ஓம்ஸ் காமிச்சிருச்சு, அப்போ பிக்கப் காயில் நல்லாயிருக்குன்னு நினைக்க வேணாம். ஸோ ஒரு சில நேரம் 350 மேலே ஓம்ஸ் இருந்தாலுமே கரண்ட் வரும், ஒரு சில நேரம் இந்த மாதிரியான 350 399 ஓம்ஸ் இருந்தாலும் கரண்ட் வராது. நமக்கு ஓம்ஸ் இந்த பிக்கப் காயிலில் முக்கியம் கிடையாது, நமக்கு சிக்னல் அவுட்புட் அதுலேருந்து வருதான்னு தான் பார்க்கணும். அதில் கரண்ட் வராது, அடிச்சு பார்த்தா அதுலேருந்து சிக்னல் தான் வரும். ஸோ அந்த டிசி சிக்னல் ஒரு சின்ன எல்இடி பல்பை வச்சு பார்த்தா தெரியும். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு எடுத்தோன்னே இந்த எல்லாமே நல்லா இருக்குன்னு ஐஎஸ் யூனிட் மாற்றிடாமல் நம்ம பிக்கப் காயில் ஹோல் அசம்பிளியும் இதை மாற்றாமல் இப்போ வந்து இந்த மெத்தட் கண்டிப்பாக நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுறப்ப அழகாக வருது. ஸோ இப்போ இதில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது, இதில் பிக்கப் காயில் தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த பிக்கப் காயில் எப்படி இருக்குன்றதை இப்போ பாருங்கள். இந்த பிக்கப் காயில் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய மழை தண்ணியில் ஓடினால் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சுத்த ரஸ்டாகி போய் கிடக்கு மேக்னெட்டோட இந்த நம்ம ட்ரிகரிங் சைடும் சரி, இந்த பிக்கப் காயிலோட இந்த டிப் சைடும் சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு ஃபுல்லாக ஃபுல் ஆனால் தான் இதுலேருந்து சிக்னல் ஜென்ரேட் ஆகலை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராங்க் பொசிஷன் சென்சார்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த கிராங்க் பொசிஷன் சென்சார் சரியில்லாட்டினாலுமே நமக்கு இக்னிஷன் வராது. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் ஆகிறது கிராங்க் பொசிஷன் சென்சரில் தான் வந்து பார்த்திங்கனாலே ப்ராப்ளமே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு நம்ம ப்ராப்ளத்தை அரெஸ்ட் பண்ணேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். ஸோ இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ப்ளஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான நம்ம எலக்ட்ரிக்கல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம நிறைய தர இருக்கும். ஸோ